ஆகவே தமிழ்நாட்டை பொறுத்தவரை பருவமழை கை கொடுக்கின்ற நிலையில், இந்த வருடம் 100% மழை பொழிகின்ற நிலையில் 60% வந்து குறைந்து ஏறக்குறைய 40% தான் மழை வந்தது. அந்த 40% மழை இருக்கின்ற சூழ்நிலையில் தமிழ்நாடு முழுவதும் வறட்சி ஏற்பட்டிருக்கிற நிலையில், ஒரு வறட்சியை எப்படி சமாளிக்கின்ற அந்த திறனை முழுமையான அளவிற்கு எங்களுக்கு கற்றுக் கொடுத்த தலைவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். எனவே அவர்களுடைய வழியில் வெள்ளமானாலும் சரி, இயற்கை இடர்பாடுகள் இருக்கின்ற எந்த ஒரு சூழ்நிலையும் சமாளிப்பதற்கு அம்மாவுடைய அரசு முழு தயார் நிலையில் இருக்கின்றது. எனவேதான் எல்லாவற்றையோடும் மிகவும் மேன்மையானவன், மிகவும் உயர்ந்தவன், எல்லாவற்றுக்கும் எல்லாமும் தருபவன், இந்த உலகமே செழிக்கின்ற வகையில் வல்லமை பெற்றவன் அவன் யார்? இறைவன். எனவே இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை என்ற அடிப்படையில் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் நாம் இறைவனை கையேந்தி அருள் பொழிவாயாக, மழை பொழிவாயாக என்று யாகம் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஒவ்வொரு கட்சி மாவட்டத்திலும் நடத்தப்பட்டிருக்கின்றது. எனவே நிச்சயமாக இறைவன் நமக்கு கை கொடுப்பான். மழை முழுமையளவிற்கு பொழிந்து தமிழ்நாட்டுடைய வறட்சி நிச்சயமாக இதனால் நீங்கும் என்ற அந்த ஒரு நம்பிக்கை இருக்கின்றது. எனவே உடன் நாம் மரமும் வந்து வைத்திருக்கின்றோம், மரம் இங்கே நட்டப்பட்டிருக்கு. உடவே வந்து ஒவ்வொரு குடிமகனும் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள், கிட்டத்தட்ட 6 கோடிக்கு மேலே இருக்கிற நிலையில் ஆளுக்கு ஒரு மரம் நட்டாலே 6 கோடி மரம் இருக்கும். 6 கோடி மரம் இருந்தால் நம்முடைய சுற்றுப்புற சூழல் குளிர்ச்சியடைந்து அதனால் மேகம் முழுமையாக நமக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு மழை பொழிகின்ற ஒரு சூழ்நிலை உருவாகும். எனவே நம் யாகத்தை நடத்துவதோடு மட்டுமில்லாமல் நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் இயற்கை அடுத்த ஜென்ரேஷன் நம்ம பார்க்கணும். ஸோ நம்மளோட இந்த உலகம் முடிவதில்லை, அடுத்த ஜென்ரேஷன் நம்ம பார்க்கணும். ஸோ அவங்களுக்கு சுகாதாரமான காற்று, அப்புறம் வந்து இயற்கை சூழ்நிலையை சமப்படுத்துவதற்கு வசதியாக, மழை பொழிவதற்கு வசதியாக ஒவ்வொருவரும் வந்து ஒரு மரம் நட்டால், ஒரு மரம் நட்டு அது பெரிய மரமாகும்போது கிட்டத்தட்ட 100 பேருக்கு ஆக்சிஜன் தருகின்ற ஒரு நிலைமையை ஒரு மரம் உருவாக்கும். நாம் சுவாசிக்கின்ற கார்பன் டை ஆக்சைடு என்று சொல்லக்கூடிய கரியமில வாயு, அது எடுத்துக்கொண்டு, மரத்தை எடுத்துக்கொண்டு அது வந்து நமக்கு சுத்தமான காற்று தருது, மழையை நமக்கு வந்து பொழிவதற்கு வசதியாக இருக்கின்றது. எனவே இந்த நாளில் நாம் அனைவருமே வந்து மரம் நடுவதையும் ஒரு முக்கிய ஒரு குறிக்கோளாக கொண்டு மரம் நடுவதை ஒவ்வொருவரும் நாம் வந்து மனதில் வைத்து அவர் வீட்டுக்கு முன்னாடி வச்சா டெஃபினட்டாக வந்து சொல்ல முடியாத அளவிற்கு தமிழ்நாட்டில் மழை வரும்.